ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்து சாம்சங் அவங்களோட M10S அப்படின்ற ஒரு மொபைலை இதுவரைக்கும் நாம அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல பார்க்காத நிறைய நல்ல ஃபீச்சர்ஸோட ஒரு நல்ல மொபைலா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் வித் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, போல நல்ல ஃபீச்சர் வர 9000 பைக் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைலை பத்தி நேத்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் ஐ பட்டன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அந்த லான்ச் இவெண்ட்ல சாம்சங் M30S அப்படின்ற மொபைலையும் ரொம்பவே நல்ல ஃபீச்சர்ஸோட செம்மையான ஒரு ப்ரைஸ்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைல் பத்தி இந்த வீடியோ முழுசா பார்க்கலாம். நம்ம சேனல்ல வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சாம்சங் M30S அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை 6.4 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேயோட ஆமுலட் டிஸ்பிளேயோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலையும் பேக் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்த பேக்கில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, அது போக 3 cameras கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் சாம்சங் அவங்களோட 48MP கேமராவை யூஸ் பண்ணியிருக்காங்க F2.0 அப்படின்ற பேக்கேஜ் சைஸில். அது போக 8MP வைட் ஆங்கிள் சென்சார், அது போக ஒரு 5MP டெப்த் சென்சார் போல 3 cameras கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 16MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க. இதுல அந்த மொபைல்ல பெருசா பேசப்பட்டது அந்த மொபைல்ல இருக்கிற 6000mAh பேட்டரி. ஆமா, இந்த மொபைல்ல 6000mAh பேட்டரியோட கொண்டு வந்திருக்காங்க. அது போல டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க, கூடவே உங்களுக்கு 15W ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றாங்க. 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த மொபைல் சப்போர்ட்டோட வருது. இதுல இருக்கிற ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸினோஸ் 9611 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 7 series ப்ராசஸர் தான், ஆனால் பேர் தான் 9 series கொடுத்துருக்காங்க. இதில் மாலி G72 MP3 GPU கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல ப்ராசஸர். இது ஒரு 10 nanometer ப்ராசஸரும் கூட. இதை ஸ்னாப் ட்ராகனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா 675 to 710 இதுக்கு இடையில கிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இந்த ரேஞ்சில் தான் இந்த ப்ராசஸர் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து இந்த மொபைல் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB 64GB இன்டர்னல் மெமரி வேரியண்ட்டோட 16000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு வேரியண்ட்டும் இருக்கு, 6GB 64GB இன்டர்னல் மெமரி வேரியண்ட்டோட 17000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல மார்க்கெட்ல இருக்கிற மற்ற மொபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 5 Pro இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல தான் வருது. அதே மாதிரி ரெட்மியோட Redmi Note 7 Pro, Note 8 Pro இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல தான் வரப்போகுது. அப்படி பார்க்கும்போது சாம்சங் அந்த மொபைல் கூட கம்பேர் பண்ணும்போது என்ன பெருசா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்றாங்க, 48MP கேமராக்கு சாம்சங் மூவாய் வந்திருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, அது போக டெடிக்கேட்டட் SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இவ்வளவும் சாம்சங் தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி சாம்சங் தான் எடுப்பேன் அப்படின்னு நம்பி வாங்குற நிறைய சாம்சங் லவர்ஸ் இருக்காங்க. அது மாதிரி சாம்சங்கோட பெரிய பிராண்ட் நேமும் இருக்கு. இதெல்லாம் கொடுத்து 14000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்ல சாம்சங் கொண்டு வந்திருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது போக இந்த 14000 அப்படின்றது கன்ஃபார்மான ப்ரைஸ் கிடையாது, லான்ச் ப்ரைஸாக தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இந்த ப்ரைஸ் அதிகப்படுத்தவும் சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சாம்சங் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட சேல் என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை அமேசான் அப்புறம் சாம்சங்கோட அஃபிஷியல் வெப்சைட் ரெண்டு இடத்துலையும் உங்களால் வாங்க முடியும். 29ஆம் தேதியிலேருந்து இந்த மொபைலோட சேல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சாம்சங் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருக்கா, சாம்சங் நல்ல மூவ் தான் பண்ணிட்டு இருக்காங்களா போல எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது போக இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு, பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல ஏன் பிடிக்கல எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு, நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.